கடந்த சில மாதங்களாகவே தமிழ்நாட்டில் நடைபெறும் விபத்துகளை பார்க்கும்போது இதில் சிக்குவது அதிகம் சதவீதத்தில் இருப்பது கார்கள்தான். இதன் பின்புறத்தை ஆராய்ந்த போது நான் கண்ட உண்மைகள் சில. நம்பர் 1, விபத்தில் சிக்கும் வாகனங்களில் 80% சொந்த பயன்பாட்டிற்காக வாங்கிய வண்டிகள் தான். சொந்த வண்டி ஓட்டுபவர்கள் பெரும்பாலும் தினமும் காரை ஓட்டுவதில்லை. பெரும்பாலும் வாரத்தில் 1 நாளோ அல்லது 2 நாளோ எடுப்பார்கள். அதனால் போதுமான கட்டுப்பாடு அவர்களுக்கு கிடைப்பது இல்லை. 2, சொந்த கார்களை பெரும்பாலும் அடிக்கடி ஓட்டாததால் அவர்கள் காரின் டயர் மற்றும் பிரேக் போன்றவற்றை முறையாக பராமரிப்பதும் கிடையாது. 3, தொலைதூரத்துக்கு செல்லும் போது மிகவும் வேகமாக செல்வதால் அதன் சாலைகள் அவர்களுக்கு பழக்கம் இல்லாததால், அதில் இருக்கும் குழிகள் இருப்பது தெரியாதால் திடீரென கார் கட்டுப்படுத்த இயலாமல் எங்காவது போய் மோதிவிடுகிறார்கள். 4, காரை அடிக்கடி ஓட்டாததால் சில நேரங்களில் பிரேக்கிற்கு பதிலாக ஆக்சிலேட்டரை பதட்டத்தில் அமுக்கி விடுகிறார்கள். சரி, இப்ப நான் இதெல்லாம் வந்து என்னெல்லாம் செஞ்சா இது நம்மளால தவிர்க்க முடியும் அப்படிங்கறத சொல்றேன். நம்பர் 1, பொதுவாக அடிக்கடி காரை ஓட்டாதவர்கள் ஆக்டோகியர் காரை வாங்கி உபயோகிப்பது நல்லது. இதை எந்த சூழலிலும் கட்டுப்படுத்துவது எளிது. இதில் மைலேஜ் பார்க்க கூடாது. இது நமது உயிர் மற்றும் சாலைகளில் செல்லும் மற்றவர்களின் உயிர் சம்பந்தப்பட்டது. 2, அடிக்கடி சென்று பழக்கமில்லாத சாலைகளில் ஓட்டும்போது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. 3, வாகனத்தை தொலைதூர பயணத்துக்கு பயன்படுத்தும் போது டயர் மற்றும் பிரேக் சைகை விளக்குகள் சரியாக இருக்கிறதா என்று பார்ப்பது மிகவும் முக்கியம். 4, லாரிகளின் பின்னாலும் அரசு பேருந்துகளின் பின்னாலும் தொடர்ந்து செல்வது மிகவும் ஆபத்து. ஏனென்றால் பெரும்பாலும் இவைகளின் பிரேக் விளக்குகள் எரிவது இல்லை. அதனால் விபத்து ஏற்படுவதும் எளிது. 5, 4 வழிச்சாலைகளில் 1 லேனில் இருந்து மற்றொரு லேனிற்கு மாறும்போது பின்னால் ஏதாவது வாகனம் வருகிறதா என்பதை பார்த்து மாறவும். 6, அடிக்கடி பின்னால் வரும் வாகனத்தை கவனிக்கவும் மறக்கக்கூடாது. 7, நமது சாலைகள் 100 கிலோமீட்டருக்கு மேல் பயணம் செய்வதை தவிர்க்கவும். ஏனென்றால் நமது சாலைகள் அந்த வேகத்திற்கு மேல் பயணிக்க உகந்தது அல்ல. 8, காரை ஓட்டுபவர் ஒரே மீச்சில் ஓட்டாமல் அடிக்கடி சற்று ஓய்வெடுத்து ஓட்டுவது நல்லது. 9, ஓட்டுபவர் உணவை ஒரே தடவையில் உண்ணாது, 2-3 தடவையாக உண்பது நல்லது. 10, குறிப்பாக பரோட்டா, முட்டை பரோட்டா போன்ற எண்ணெய் வகை கலந்த உணவுகளை ஓட்டுபவர் தவிர்ப்பது நல்லது. 11, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சில பேர் வந்து தூரத்து பயணத்துக்கு போகும் என்ன பண்ணுவாங்க, திறமையான ஆக்டிங் டிரைவர் வந்து அழைச்சிட்டு போவாங்க. அவருக்கு வந்து 100-200 அதிகமாக தான் கேட்பாரு மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி புதுசாக வந்திருக்க ஆக்டிங் டிரைவர் வந்து கம்மியாக தானே கேட்கறான் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு கொடுக்கறதோட இவங்களுக்கு வந்து 100-200 கம்மியாக கொடுத்துட்டு ரொம்ப தூர பயணத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. ஆனால் எதிர்பார விதமாக என்னன்னா ஆக்சிடென்ட் ஆகும். இதனால் அவங்களுடைய வண்டி செலவும் இருக்குது, அது போக வந்து அவங்களுடைய ஆஸ்பத்திரி செலவு இருக்குது. இதனால் நீங்கள் தூரத்து பயணம் செல்லும்போது நல்ல திறமையான அனுபவம் உள்ள ஆக்டிங் டிரைவர் அழைச்சிட்டு போங்க. 100-200 வந்து கம்மியாக கிடைக்குதுன்னு நீங்கள் மொத்தம் பெரிய செலவை வந்து இழுத்து விட்றாதீங்க, ஓகேவா? ஸோ இந்த தகவலை அதிகமாக பகிர்ந்து ஆதரிங்கள். விலை மதிப்பற்ற உயிரை நீங்கள் காப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போல பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விரும்புறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி.